இவருடையது இருபத்திரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி பத்ராயன் கடலுக்கு தனது மாமனார் ஜோசப் பிரேம்குமாருடன் சென்று 5 நாட்களின் பின் 2022 1 31 தேதி மாலை சடலமாக இவருடைய உடலும் கரையொதுங்கியிருக்கிறது. இவருடைய தாய் தந்தையர்கள் ஏற்கனவே யுத்தத்திலும் சுனாமி காலத்திலும் இறந்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரே ஒரு சகோதரி. அவருடைய சகோதரிக்கு 23 வயசு. பான்மதி தர்மகுமார் அவர்கள் தன்னுடைய ஒரே ஒரு இரத்த உறவான அந்த சகோதரனையும் இழந்து இன்று தனிமரமாக இருக்கின்றார். இவ்வாறான இந்த இழப்புகள் கடந்த 1 மாத காலத்திற்குள்ளே யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு வடமராட்சி வலிகாமம் பகுதிகளிலே நடைபெற்றிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள், இந்திய படகுகள் இலங்கையினுடைய எல்லை நோக்கி வருகின்றன. இதனால் எங்களுடைய மீனவர்கள் இறப்பதற்கும் அவர்களுடைய தொழில்கள் கெடுவதற்கும் காரணம் என்பதுதான் வெளிப்படையாக வெளியிலே சொல்லப்படுகிற விடயம். ஆனால் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே இருக்கிற மொத்த படைகளில் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட படைகள், 150,000 மேற்பட்ட படைகள் வடக்கிலும் கிழக்கிலும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்படையாக இருக்கட்டும் அல்லது விமானப்படையாக இருக்கட்டும், இராணுவ முகாம்களை எண்ணி பாருங்கள். தென்பகுதியை விட வடபகுதியில் எவ்வளவு இருக்கிறது, கிழக்கு மாகாணத்தில் எவ்வளவு இருக்கிறது. இவ்வாறு குவிக்கப்பட்டிருக்கிற இராணுவ முகாம்கள், கரையோரம் முழுவதும் இருக்கிற கடற்படை முகாம்கள், இவையெல்லாம் இருக்கக்கூடியதாக எங்களுடைய மீனவர்கள் தொழிலுக்கு சென்று வர முடியாதவாறு அவர்கள் மரணத்தை சம்பவிக்கிறார்கள் அல்லது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய தொழில்கள் அழிக்கப்படுகிறது என்றால் இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த நாடு ஒரு இறமை உள்ள நாடு என்று சொல்கிறீர்கள். இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக தமிழ் மக்களை நீங்கள் நினைக்கவில்லையா? ஆகவே தமிழ் மீனவர்களுடைய தொழில் பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? ஆகவே அவர்கள் சென்று கடலிலே தங்களுடைய உயிர்களை இழப்பதும், அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வுக்காக போராடுவதும் தான் ஒரு வாழ்க்கையாக இந்த நாட்டிலே அமைய போகிறதா? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன். இந்த நாட்டிலே இருக்கிற சட்டமும் நீதியும் ஒரு கடல் எல்லை இருக்கிறது தானே. இலங்கைக்கு கரையோரத்தில் இருந்து இத்தனை கடல் மைல் தூரம் வரை தொழில் செய்யலாம் அல்லது இன்னொரு நாட்டினுடைய வள்ளங்களோ படகுகளோ வரக்கூடாது என்கிற ஒரு விதிமுறை இருக்கிறது தானே. ஆனால் அவை எதுவும் இந்த நாட்டில் ஏன் கடைப்பிடிக்கப்படுவதில்லை? தமிழர்களுடைய குறிப்பாக யாழ்ப்பாண கரையோரங்களில் ஒரு 200 மீட்டர் அண்டிய பகுதிகளை நோக்கி இந்திய படகுகள் வருவதாக தமிழர்கள், கரையோர தமிழர்கள் முறையிடுகிறார்கள். அவர்களுடைய அவர்கள் தொழிலுக்கு சென்று தங்களுடைய தொழில்கள் வலைகளை படுத்துவிட்டு அவர்கள் கடலிலே தங்கியிருக்கிற பொழுது 20-15 ரோலர்களாக வருகிற வள்ளங்கள், பெரிய வள்ளங்கள் அவருடைய வலைகளை துண்டாக்கி விட்டு செல்கிறது. ஆனால் கடற்தொழில் அமைச்சர் சொல்லுகிறார், நீங்களும் போய் இடியுங்கள், அவர்களை பிடியுங்கள், மோதுங்கள் என்றுதான் அவர் சொல்கிறார். ஆனால் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க இந்த நாட்டினுடைய கடற்தொழில் அமைச்சரால் முடியவில்லை. இந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அவர் வன்முறையை தூண்டும் வகையிலே கதைக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் போய் இடியுங்கள், இந்திய படகுகளுக்கு இடியுங்கள், இந்திய மீனவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள், நீங்களும் மோதுங்கள் என்றுதான் சொல்கிறார். வன்முறை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் நியாயமான தீர்வு அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இதனால் போராலே பாதிக்கப்பட்ட தமிழினம், சுனாமியாலே பாதிக்கப்பட்ட கரையோரத்திலே வாழுகிற தமிழ் சகோதரர்கள் இன்று தங்களுடைய நாளாந்தம் ஒரு சொதிக்கான சூடை மீனை கூட தொழிலில் பெற்றுக்கொள்ள முடியாதவாறு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் கடந்த வாரம் தொடர்ந்து 5 நாட்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையின் சுப்பர் மடத்தில் இருக்கின்ற மீனவ தொழிலாளர்கள் தொடர்ந்து 5 நாட்கள் போராடினார்கள். இரவும் பகலும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நியாயமான, அவர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய மீன்பிடித்துறை அமைச்சரோ அந்த அரசாங்கமோ ஒரு தீர்வை கொடுக்க முடியவில்லை. அதனால் தான் நாங்கள் இந்திய தரப்புகளோடு கூட பேசியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பலமான சந்தேகம் உண்டு. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மீனவர்களையும் எங்களுடைய மீனவர்களையும் மோதவிட்டு எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஓரளவிலாவது உலகத்திலே பேசக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல்களை நசுக்குவதற்கு அல்லது அவர்களுடைய குரல் வளைகளை ஒடுக்குவதற்கு இலங்கை அரசு ஒரு தந்திரோபாயமாக இந்த கடல் சம்பவங்களை பயன்படுத்துகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு கடற்படைகள் உண்டு. ஏற்கனவே மாதகல்லே இறந்தவருடைய மரணத்தில் கடற்படை மீது மிக கூடிய அளவான சந்தேகம் உண்டு. இங்கே வத்ராயனில் இறந்த இருவரும், தணிகை மாறனும் சரி பிரேம்குமாரும், தலையிலே அடித்த காயங்களோடு இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு யார் விசாரித்தார்கள், யார் விசாரணை மேற்கொண்டார்கள், இவர்களுக்கான நீதி என்ன கிடைத்திருக்கிறது? எதுவுமே இந்த நாட்டில் நடைபெறவில்லையே. ஆகவே தன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே,
இந்த விடயம் சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இந்த மண்ணிலே தங்களுடைய உயிருக்காக வாழ்க்கைக்காக போராடுகிற மக்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் முன்வைக்க தவறினால் இன்னும் தொடர்ந்தும் எத்தனையோ உயிரிழப்புகள் இந்த மண்ணில் நடைபெறப் போகிறது. நான் இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் இந்த சபையினூடாக கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய மீனவ சகோதரர்களும் இங்கே வாழுகிற எங்களுடைய சகோதரர்களின் நினையுங்கள், எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டோம். நாங்கள் எவ்வளவு அழிந்த நிலையில் மீண்டும் மெல்ல மெல்ல உயிர் வாழுகிற காலத்திலே உங்களுடைய உதவி தேவை. தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவ சகோதரருடைய உதவி தேவை. இந்த மண்ணிலே எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் எல்லோருடைய ஒரு கூட்டு முயற்சியும் தான் இந்த மண்ணிலே ஏதாவது மாற்றங்களை தர முடியும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவ சகோதரர்களும் எங்களுடைய உறவுகளும், இலங்கையிலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சகோதரர்களும் பேசுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு கடல் எல்லை வகுக்கப்பட வேண்டும். இத்தனை கடல் மைல் எல்லைகளுக்குள் இந்திய ரோடர்கள் வராதபடியும், எங்களுடைய மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி செல்லாதபடியும், தங்களுடைய தொழிலை தாங்கள் காப்பாற்றக்கூடிய வகையிலே தங்களுடைய பவளப்பாறைகளை, தங்களுடைய மரபு வழி மீன்பிடி தொழிலை தாங்கள் பேணக்கூடிய வகையில் எங்களுடைய தொழிலாளர்களுக்கான ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அது இல்லாத வரைக்கும் இந்த நாட்டிலே இவர்கள் இன்னும் இன்னும் தங்களுடைய நிலையை இழந்து கொண்டே செல்வார்கள். இன்றைய அமைச்சர், வெளிநாட்டு அயல்வுறவுத்துறை அமைச்சர் பீரிஸ் அவர்கள் கூட இந்தியாவில் நிற்கிறார். அவர் குறிப்பிடுகிறார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாரில்லை என்று கூட அவர் குறிப்பிடுகிறார். நான் வெளிப்படையாக அவரே கேட்கிறேன், யுத்தம் நடக்கும் பொழுது நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்று உலக நாடுகள் எல்லாம் ஓடி ஓடி ஆயுதம் வாங்கினீர்கள், ஆனால் இன்று யுத்தம் முடிந்திருக்கிறது, நீங்கள் ஏன் பேச தயாரில்லை? நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியவர்கள் யார்? இந்தியாவிலே நீங்கள் ஜெனீவா வருகிற பொழுது அந்த 47 நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் சொல்லுகின்ற பொய்யாக ஒரு அயலுறவுத்துறை அமைச்சர் பெரும் பொய்களை சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் இலங்கை அரசோடு பேச வேண்டும் என்பதில் நியாயமான கருத்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற பொழுதுதான் அது என்ன கோரிக்கை, என்ன அடிப்படையில் ஒரு தீர்வு, அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை மேசையில் இருந்து பேச முடியும். அதை விடுத்து உலக நாடுகளுக்கு போய் சொல்ல வேண்டாம். நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றக்கூடாது. கடந்த 70 வருஷங்கள் இவ்வாறுதான் இலங்கை அரசு ஏமாற்றியிருக்கிறது, இந்தியாவை ஏமாற்றியிருக்கிறது, அமெரிக்காவை ஏமாற்றியிருக்கிறது, ஐரோப்பிய நாடுகளை ஏமாற்றியிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுதும் செய்கிறார்கள். அவை நாங்கள் பகிரங்கமாக கேட்கிறோம். உங்களுக்கு திராணி இருந்தால், பேசுகிற ஆற்றல் இருந்தால், இப்பொழுதும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட நாங்கள் பேசுவதற்கு தயார். நீங்கள் தயாரா? தயார் என்றால் நீங்கள் அறிவியுங்கள், தியதியை குறிப்பிடுங்கள், பேசுவதற்கு தயாராகுங்கள். ஏமாற்றுகின்ற பேச்சாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கான பேச்சாக மாற வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு கோரிக்கையாக நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். இதனை சரியான முறையில் ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தோடு, மிகவும் உன்னிப்பான ஒரு கூறுணர்வோடு இலங்கையினுடைய தலைவர்கள் கருத்திலே எடுத்தால் இந்த நாட்டிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை கூறினரை செய்கிறேன். ఇలాంటి గారు వీరసుమని వీరసింగ్ మెత్తం మీ నిత్య దాయక కాలయాకృతమా భూమి శృతి గారు మూలాధారుడ